வணக்கம் நேயர்களே, ஏகேசி குரூப் யூடியூப் சேனலுக்கும் உங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். 31/8/2020 நிலக்கடலை கொள்முதல் விலை நிலவரத்தை பார்க்கலாம். தினசரி விலை நிலவரத்தை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சிவகிரியில் குறைந்தபட்சமாக 50.59 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 57.10 ரூபாய்க்கும், தம்மம்பட்டியில் குறைந்தபட்சமாக 87 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 89 ரூபாய்க்கும், அவல்பூந்துறையில் குறைந்தபட்சமாக 42.19 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 50.69 ரூபாய்க்கும் கொள்முதலாயிருக்கிறது. திண்டுக்கல்லில் குறைந்தபட்சமாக 48.90 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 49.90 ரூபாய்க்கும், கள்ளக்குறிச்சியில் குறைந்தபட்சமாக 71.23 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 76.23 ரூபாய்க்கும், செய்யாறில் குறைந்தபட்சமாக 66.22 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 79.61 ரூபாய்க்கும் கொள்முதலாயிருக்கிறது. திண்டிவனத்தில் குறைந்தபட்சமாக 59.99 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 62.93 ரூபாய்க்கும், சேவூரில் குறைந்தபட்சமாக 56 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 60 ரூபாய்க்கும் கொள்முதலாயிருக்கிறது. அவலூர்பேட்டையில் குறைந்தபட்சமாக 67.11 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 80.66 ரூபாய்க்கும், வணலூர்பேட்டையில் அதிகபட்சமாக 77.49 ரூபாய்க்கும் கொள்முதலாயிருக்கிறது. தொடர்ந்து 31/8/2020 பல்வேறு ஊர்களின் எள் கொள்முதல் விலை நிலவரத்தை பார்க்கலாம். தினசரி விலை நிலவரத்தை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மயிலம்பாடி கருப்பு குறைந்தபட்சமாக 70.73 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 91.19 ரூபாய்க்கும், மயிலம்பாடி வெள்ளை குறைந்தபட்சமாக 70.69 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 88.09 ரூபாய்க்கும், சிவகிரி சிவப்பு குறைந்தபட்சமாக 70.09 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 108.11 ரூபாய்க்கும் கொள்முதலாயிருக்கிறது. சிவகிரி கருப்பு குறைந்தபட்சமாக 78.99 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 109.09 ரூபாய்க்கும், திண்டிவனத்தில் குறைந்தபட்சமாக 34.60 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 75 ரூபாய்க்கும், மேலூர் கருப்பு குறைந்தபட்சமாக 75.75 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 99.75 ரூபாய்க்கும் கொள்முதலாயிருக்கிறது. தொடர்ந்து இது போன்ற பல்வேறு வேளாண் விலை பொருட்களின் தினசரி சந்தை நிலவரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை தவறாமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.